அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக எது கஷ்டமான வேலை அப்படின்னு கேட்டா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க பாக்குற வேலை தான் கஷ்டமான வேலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து கேட்டா ஆங்கரிங் வேலை தான் உலகத்திலே கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லுவான். லைட் மாட்டுறாரு அண்ணா, அவர்கிட்ட கேட்டா லைட் மாட்டுறது தாங்க கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எது தெரியுமா உண்மையிலேயே கஷ்டமான வேலை, எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணி எல்லாருமே டைரக்ட் பண்றாரு பார்த்தியா டைரக்டரே, அந்த வேலை தாமா ரொம்ப 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 கஷ்டமான வேலை. ஆமா, அப்படி இருக்கும்போது அந்த டைரக்டர் கிட்டே சேட்டை பண்ண எப்போதுமே ஒரு ஆள் கூட இருப்பாரு, அவதான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆமா, இந்த டைரக்டருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் நடுவில் சேட்டை நடந்தா இப்படி இருக்கும் அப்படிங்கற சொல்ற மாதிரி ஒரு ரெண்டு பேர் வர போறாங்க. ஓகே, இவங்க யார் அப்படினு பார்த்தா நார்த்ல இருக்குது ரிஷிகேஷ், நச்சின்னு காமெடி பண்ணா லோகேஷ். இன்னொருத்தர் இருக்கான், அவன் யார் தெரியுமா, ஹோட்டல்ல இருக்கும் லாபி, ஓட்ட வாங்கினா கோபி. ஓகே, ஒரு பலத்த கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் லோகேஷ் அண்ட் கோபி. நான் ஒரு பெரிய டைரக்டர். சரி, அவங்க ஆசைப்பட்ட பெரிய டைரக்டர் தான். அந்த காமெடி இருக்கா பொங்கலுக்கு? பட் ஓகே, நான் ஒரு டைரக்டர் ஆகலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன். பட் நிறைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன், ஸோ நான் டைரக்டராக தப்பு கிடையாது. இது சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா, என் படத்துக்கு நீங்கள் ரெண்டு பேர் தான் ப்ரொடியூசர். ஒரு எபிசோட்ல பச்சை சட்டை பச்சை சட்டை, இப்ப சிகப்பு சட்டை. ஒரு டைரக்டர்ன்ற ஒரு இது முடி ரொம்ப கூட்டுது, முடி கூட்டுது என் பையனை கூட்டி இந்த சாப்பாடை குத்துறேன். ஓகே, உடனே அந்த பொண்ணு ஏங்க 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 ரொம்ப ஏங்கிருக்கூப்பிடுது ஏங்க. ஆனா அந்த பையன் காதல விழுதான், ஆனா திரும்பியே பார்க்க மாட்டானா சார். அப்போ சார் ட்விஸ்ட், இதுல என்ன ட்விஸ்ட்னு எனக்கு தெரியவே இல்லையே. ஆமா சார், அந்த பையன் எந்த பொண்ணு ஏறு எடுத்து பார்க்க மாட்டானா சார். வெரி குட், நல்ல ஹீரோ. இதுல என்ன ட்விஸ்ட் இருக்குது, அவன் தான் ஏறு எடுத்துறான்ல. ஓ, அப்புறம் எப்படி அந்த பொண்ணை பார்க்க முடியும்? தேங்க்யூ சார் மேடம். இது ஓகே இல்ல, விவசாயம் இம்ப்ரெஸ்ட்.
தம்பி சூப்பர் சார். 196 னு எடுக்கலாம். 196. ஆமா ஓகே சார். அதாவது ஒரு பையன் 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 பத்தி சொல்லு. அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதிகமாக பொய் சொல்லும் பையனை பொய்யன் என்று அழைப்பார்கள். கோபி என்று அழைக்கலாம். ஒரு ஒரு பையன் ஒரு நாள் வீட்டுல யாருமே இல்ல. அந்த பையன் போன் பண்றான் சார். அந்த பொண்ணுக்கு இப்படியே பண்றான் போன. அது ரவுண்ட் போன் சார். சரி உடனே போன் பண்றான். இது மாதிரி எங்க வீட்டுல யாரும் இல்ல வரியா அப்படின்னு உடனே அது நான் கொஞ்சம் உங்க ஃப்ரெண்டு ஒரு நாலு பேர் கூட்டின்னு வீட்டுக்கு வந்துச்சு. என்னடா சொல்றா டுஸ்டே. சரி வந்துச்சா. சரி இப்ப என்ன பண்ண பையன் என்ன பண்றாங்க இந்த மாதிரி பையன் அதெல்லாம் காட்டணும்ல. உடனே என்ன பண்றாங்க ஆளுடைய ஃப்ரெண்டு ஒண்ணு குடு குடுன்னு போய் பால்கனியில விட்டான். எத்தனை பேர் மூணு பேர் பேரு ஓகேவா. யாரும் அவங்க லவ்வரு இன்னும் ரெண்டு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு என்ன பண்ணிட்டா பாத்ரூம்ல எத்தனை விட்டான். சரி சரி மூணாவது ஒரு பொண்ணு என்ன பண்ணிட்டான் கொள்ளைக்கு எத்தனை பேர் விட்டான். சரி பின்னாடி கொள்ளைக்கெல்லாம் ஓகே எத்தனை விட்டா. இப்ப நான் பண்ணாங்க ஆள் இருக்குல்ல. ஆமா நேரம் என்ன பண்ணாங்க லவரை கூட்டிட்டு போயிட்டு எங்கேயுமே பெட்டுக்கு எல்லாம் உள்ளியா. நேரம் நான் பண்ண ஹாலே விட்டானா. ஏன் ட்விஸ்ட் ட்விஸ்ட். ஆமா இந்த ட்விஸ்ட ப்ரொடியூசர் மேடமே சொல்லுவாங்க. ஓகே கண்டுபிடிக்க முடியாது. மத்தவங்க எல்லாம் பால்கனியில விட்டான் ஒரு ஆளை மட்டும் ஆள்ல விட்டான். ஏன்னா அதான் அவன் ஆளு. மேடம் போச்சுக்காதீங்க. அவர் தான் ஹீரோ. அவங்க தான் ஹீரோயின். நம்ம படத்துல ஒரே ஒரு சீன் சொல்றேன் எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. படத்தை உடனே ஓகே பண்றீங்க. ஓகே ஓகே. ஒரு லவ் சீனே கிரியேட் பண்ணிடலாம். அவர் வந்து அப்படி நிக்கிறார் சார். அப்படி திரும்பி நிக்கிறார் சார். சூப்பர் அப்படியே வச்சிருவன. ஓகே சார் நம்ம ஜாலியாகலாம். ஓகே வா. என்ன பண்ற இங்க இருந்து போயிட்டு. ஏ ராம் இத்தனை நாளா எங்க இருந்த? ஏன் என் மேல உனக்கு இவ்வளவு நாளா ஞாபகமே இல்லை? இத்தனை நாளா நீ எங்க இருந்த? என் மனசுல இல்லாம என்னால வாழவே முடியாது. என் மனசுல நீ உன் மனசுல நான் இருக்கணா. ஆக்ஷன். ராம் என்னடா ராமனவனே திரும்பிட்ட காஞ்சி போய் கடக்குறியா நீ? ஒரு இதுதான் எப்படி இல்ல ஒரு இதுதான் ஒரு அது அவெல்லாம் நம்ம காஞ்சி போய் கிடக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு இல்ல அப்படி இல்லைன்னு சொல்றாங்க. அது என்ன மேடம் ஆட்டிடியூட் வை வச்சுட்ட இல்ல ஆட்டிடியூட் அவர் ஆட்டிக்கிட்டே இருக்காரு. இல்லண்ணா நம்ம படத்துல ஒரு நல்ல காமெடி ரோல் இருக்குண்ணே அத வேற ஒருத்தர் தந்துருவேன். சொல்லுங்க ஒரு ஹீரோயின் அந்த மூஞ்சில அது எத்துனுவா? ஏதாவது எத்துன வரும் ஹீரோயின். ஓகே சார் சார் அடிச்சு போடுவோம் சார். நானு சாரி சாரி சார். ஓகே ரெடி கிளப்பிங். என்ன எல்லாம் நீ சொல்லுங்கற ஆக்ஷன் மியூசிக் அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக் போடு. இப்படி வர கேமரா எத்துன்னு ராம் ஏய் திரும்படா பத்து வாட்டி கூப்பிடுவாங்களா உன்ன? ஏய் திரும்படா காஞ்சி போயிருக்கேன்னு சொல்லுவியா? அதனாலதான் சரி விடு நீ நல்லா தளர்ந்துகிற ஈரமா ஆகுற திரும்ப. ஏய் அவனுக்கு வரலடா அதெல்லாம். அவனுக்கு நம்பர் நீ அஸ்டன் டைரக்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்றான் மட்டும் பார். அவனா இப்போ பாருங்க சார் ஆக்ஷன். அவராது காஞ்சி வந்தார். காஞ்ச கருவாடாவில் வந்திருக்காரு. தெரியும் தெரியும் நீ இதெல்லாம் பண்ணுவான்னு தெரியும்டா. அதுக்கு தான் ஆள் மாத்தி போட்டேன் நானு. தேங்க்யூ சார் தேங்க்யூ. என்ன ஆயிருக்கிறது பாரு அதுக்கு தான் நான் செட் பண்ண இதெல்லாம். என்னடா சார் என்னடா பண்ண பார்த்தா தெரியல சார். கை வச்சால ஒரு மாதிரி ஆகுது சார். ஆம்பளை கைக்கும் பொம்பளை கைக்கும் வித்தியாசம் தெரியாதா? சொல்லது கேளுங்க. ப்ரொடியூசர் எல்லாம் சில பேர் ப்ரொடியூஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஏன் அவங்களே ஹீரோ ஹீரோ கூடாது? ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஹீரோயின் தானே வைக்கணும். ஒரு ஹீரோக்கு நாலு ஹீரோயின் வைக்கணும். விளையாட்டு பிள்ளை படம் பார்க்கல விஷாலுக்கு அதுல மூணு ஹீரோயின் சார். இல்ல ஒரு மாதிரி நம்ம சாருக்கு இவங்க இருக்கட்டும். அவர் எத்தனை நினைச்சுக்கிறாரு அதை நினைச்சுக்கிட்டோம் சார். இப்ப ஒண்ணு இல்ல சார். அவங்க ப்ரொபோஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் பண்ணா நான் இந்த படத்தை பண்றேன் சார். இல்ல நான் பண்ணல சார். அப்படியா பண்ணணுமா? ஆமா சார். நாங்க உண்மையா படம் எடுக்கதான் போறோம். ஆனா அந்த படத்துக்கு டைரக்டர் வந்து கண்டிப்பா நீங்க தான். தேங்க் யூ சோ மச். இந்த படத்துக்கு வந்து ஹீரோ வந்து அசா போடலாம் நினைச்சோம். ஆனா அவர் சரியா வர்க் பண்ணாததுனால கோபி. ஆனா இந்த படத்துக்கு ஹீரோயின் வந்து பார்வதி மாதிரி அழகான பொண்ணை போட்டு அவங்க லைஃப் ஸ்பாயில் ஆயிடும்ன்றதுக்காக உன்ன ஹீரோயினா போறன்றாங்கடா. இது ஹீரோயினா? பரவாயில்ல சான்ஸ் கிடைக்குதுல. ஆனா இவங்க சொன்ன கதைக்கு வந்து
நாங்க எவ்வளவு செலவு பண்ணியாவது திரைப்படமா எடுக்காம புகைப்படமா எடுத்துறோம். சரி ஓகே, இதோட இந்த படம் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.